நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்கறோம்னா, ஆன்லைன்ல ஐஆர்சிடிசி வெப்சைட்ல எப்படி ஆதார் கார்டை லிங்க் பண்ணலாம், ஆதார் கார்டை லிங்க் பண்றவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்துருது. என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதில் உங்களுக்கு வரணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். மத்திய அரசின் ரயில்வேத்துறை என்ன சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்கன்னா, ஐஆர்சிடிசி வெப்சைட் இல்லை ஆப் மூலமாக ஆதார் கார்டு லிங்க் பண்ணவங்க வந்து ஏற்கனவே 12 டிக்கெட் புக் பண்ணலான்னு சொல்லியிருந்தது. இனி லிங்க் பண்ணவங்களுக்கு 24 டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என்றும், லிங்க் பண்ணாதவங்க ஏற்கனவே 6 டிக்கெட் புக் பண்ணலாம், இனி 12 டிக்கெட் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க இந்திய ரயில்வே. எப்படி ஆன்லைனில் லிங்க் பண்ணலாம் அது குறித்த தகவலை பார்க்க இருக்கிறோம். மை அக்கௌண்ட், ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐஆர்சிடிசி ஹோம் பேஜில் போயிட்டு லாகின், உங்களுக்கான அக்கௌண்ட் இருக்கும், அதில் நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ள மை அக்கௌண்டில் லிங்க் யுவர் ஆதார், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. லிங்க் யுவர் ஆதார் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுடைய நேம், ஆதார் நம்பர், அப்புறம் அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை ரீட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே அதில் ஷோ ஆகும், அது ஓகேன்னா டிக் சப்மிட் கொடுத்துடலாம். அது போக இதில் உங்களுடைய மெம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க, அதுலேயும் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும். அது எங்கிறத பார்க்க இருக்கிறோம். லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட இதிலே அவங்க டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. மோரில் போய்ட்டு லிங்க் இவர் ஆதார் கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஃபைலாக அவங்க ஸ்னாப்ஷாட்டாக ஃபுல் டீட்டெயிலுமே அவங்க தெளிவாக இங்கிலீஷ்லேயும் விளக்கத்தோட ஸ்னாப்ஷாட் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வெறும் உங்கள் ஐடியில் போய் நீங்கள் லிங்க் இவர் ஆதார் கொடுத்தா மட்டும் அது அக்செப்டா பண்ண முடியாது, மேனேஜ் லிஸ்ட்டில் போய்ட்டும் அதில் மெம்பர்ஸ் இருக்கும்ல, அந்த மெம்பர்ஸ்லேயும் ஆதார் நம்பர் அட்லீஸ்ட் ஒரு மெம்பருக்காவது நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அதாவது ட்ராவல் நீங்கள் 5 டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா 5 மெம்பர்ஸ், அதில் ஒரு மெம்பருக்காவது கண்டிப்பாக ஆதார் இகேஒய்சி அதில் ஆதார் நம்பர் லிங்க் பண்ணால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி அதை சேஞ்ச் பண்ணுறது, அது வந்து உங்களுடைய ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு மை ப்ரொஃபைலில் மை அக்கௌண்ட்டில் ஆட் மாடிஃபை மாஸ்டர் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் உங்களுடைய மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதில் வந்து அவங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டல் எல்லாமே இருக்கும். அதில் ஐடி கார்டு டைப் இருக்கும், அதில் போய்ட்டு கார்டு நம்பரில் ஆதார் நம்பரை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்து ப்ரொசீட் பண்ணிடுங்க. எதுக்காக இதை திரும்ப சொல்கிறேன்னா, வெறும் எல்லாருமே எப்படி ஆதார் கார்டை ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் லிங்க் பண்ணலாம் அதை மட்டும் போட்டிருக்காங்க. இதை பண்ணலைன்னா இது கிடையாங்கிறதையும் அவங்க இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. சக்சஸ் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓடிபி எல்லாம் பண்ணக்கப்புறம் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ நீங்கள் எல்லாத்துக்கும் வெரிஃபிகேஷன் கொடுக்கணாலும் கொடுக்கலாம், இல்லை ஒரு மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுத்தாலும் போதுமானது. ஹவு டு புக் மோர் தென் 6 டிக்கெட், அதாவது முன்னாடி 6 டிக்கெட் வந்து இப்போ 12 டிக்கெட்டு மேலே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐஆர்சிடிசி யூசர் ஷுட் பி ஆதார் வெரிஃபைடு, அந்த யூசர் ஐடியில் ப்ரொஃபைலில் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, ஒன் ஆஃப் த ட்ராவலிங் பேசஞ்சர் ஷுட் பி ஆதார் வெரிஃபைடு, 5 மெம்பர்ஸ் உங்கள் ஃபேமிலியில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதில் ஒருத்தருக்காவது ஆதார் வெரிஃபைட் பண்ணியிருக்கணும். டூரிங் புக்கிங் ஆதார் வெரிஃபைட் ட்ராவலிங் பேசஞ்சர் மஸ்ட் பி செலக்டட், அதாவது ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண ஒரு மெம்பராவது அதில் நீங்கள் புக் பண்ணும்போது செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த காணொலி ஏன் நான் பகிர்ந்தேன்னா, எனக்கு தெரிந்த ஒரு அக்கா வந்து ரெகுலராக அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுவாங்க. அவங்க வந்து சொன்னாங்க 6 டிக்கெட் மேலே புக் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அது நான் சொன்னேன் ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் எத்தனை பண்ணலாமே அப்படின்னேன். ஆனால் வெப்சைட்டோட ரூல்ஸ் நாம்ஸ் நான் படிக்கும்போது
இப்போ சமீப முன்னாடி வேற நாம்ஸ் இருக்கு, இப்போ மாத்திருக்காங்க. இதை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணாதான் 24 டிக்கெட் வரைக்கும் புக் பண்ண முடியுங்கிறத நான் தெரிந்து கொண்டேன். இது உங்களுக்கும் இந்த தகவல் பயன்படுங்கிறதுனால இதை காணொலியாக பதிவிட்டுருக்கிறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.